வணக்கம் இது போரின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெற்றிகரமாக விண்ணில் நிலவப்பட்டது செட் பிஏடிஆர் எயிட் கோள் கடந்த மாதம் ஒன்பதாயிரம் ஆப்கான் பிரஜைகள் ஐரோப்பாவில் புகலிடம் கோரி விண்ணப்பம் பணி நீக்கம் செய்ய ரூபாய் எட்டாயிரம் கோடி மெட்டா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அணுசக்தி பேரழிவுக்கு தயாராகும் ரஷ்யா உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடர்பில் வெளியாகி அதிர்ச்சி தகவல் எதிர்த்தாக்குதல் விரைவில் உக்ரைன் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கெனாவரல் ஏவுதளத்திலிருந்து ஸ்பேக் கெக்ஸ் நிறுவனத்தின் வால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் அரப்செட் பிஏடிஆர் எட்டு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் முயற்சி மோசமான வானிலை காரணமாக இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் நடைபெற்றது நான்காயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்டு பிஏடிஆர் எயிட் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து ஆயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி சுற்றுப்பாதையில் நிறுத்தப்பட ஐரோப்பா மத்திய கிழக்கு ஆமிரிக்கா மற்றும் மத்திய ஆசியாவில் ஒளிபரப்பு பிரான் பெண் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்க இந்த சேர்க்கைக்கோள் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ளதாக ஐரோப்பிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது நாடொன்றினால் முன்வைக்கப்பட்டுள்ள அதிகபட்ச புகலிடக் கோரிக்கை எண்ணிக்கையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த ஆண்டில் புகலிடக் கோரிக்கை விண்ணப்பங்கள் நாற்பது வீதத்தால் அதிகரித்துள்ளன கடந்த பிப்ரவரி மாதம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு கோரிக்கை விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது மெட்டா நிறுவனம் தனது ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது பல கட்டங்களாக நடைபெற்று வரும் பணிநீக்க நடவடிக்கையில் உலகம் முழுக்க பணியாற்றி வந்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மெட்டா நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலாண்டு முடிவுகளை பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கின்றது இதில் மெட்டா நிறுவனம் பணி நடவடிக்கைக்கு செலவிட்டுள்ள தொகை பற்றிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு எவ்வளவு தொகை செலவிட்டுள்ளது என்ற விருப்பங்களை மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி மெட்டா நிறுவனம் பணி ஊதியம் மற்றும் தனிப்பட்ட செலவினங்களுக்கு மட்டும் ஒரு பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்று அறிவித்திருக்கின்றது மறுகட்டமைப்பு செலவினங்களுக்காக மெட்டா நிறுவனம் ஏற்கனவே பல மில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளது இதில் பணி ஊதியம் பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு நிறுவனம் சார்பில் கொடுப்பதாக அறிவிக்கப்பட இதர பலன்களும் அடங்கும் பணி நீக்க நடவடிக்கைக்கு பெரும் தொகை செலவிடப்பட்டிருக்கும் நிலையிலும் மெட்டா நிறுவன வருவாயில் இது நல்ல பலன்களை ஏற்படுத்தி இருக்கிறது பணி நீக்க நடவடிக்கைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காலாண்டில் மட்டும் மெட்டா நிறுவன வருவாய் இருபத்தி எட்டு தசம் ஆறு ஐந்து பில்லியன் டாலர்கள் ஆகும் இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது மூன்று சதவீதம் அதிகமாகும் வருடாந்திர அடிப்படையில் இது ஆறு சதவீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டில் நிறுவனத்தின் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய திட்டங்கள் மற்றும் வியாபார கவனம் உள்ளிட்டவைகளை மாற்றியமைக்க தேவையான நடவடிக்கைகளை மூன்று வரையிலான காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பணிநீக்க நடவடிக்கைகளை நிறைவு செய்து டெட்டா சென்டர் மறுகட்டமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்று மெட்டா தெரிவித்துள்ளது ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சபோர்கிய அணுமின் நிலையத்தில் பாரி விபத்தை ஏற்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மோஸ்கோவால் கைப்பற்றப்பட்ட தனது பிரதேசத்தை மீட்பதற்காக உக்ரைன் தீவிரப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த நகர்வு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு உக்ரைனின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள சபோர்ஜியா ஆலை ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுசக்தி நிலையமாகும் உக்ரைனின் தாக்குதலுக்கு முன்னதாக சபோர்ஜியாவை சுற்றி அதிகரித்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் அணுசக்தி பேரழிவு ஏற்படலாம் அச்சம் அதிகரித்துள்ளது இவ்வாறான முக்கிய பகுதிகளில் இடம்பெறும் தாக்குதல்களுக்கு ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி இருதரப்பினரும் மீண்டும் மீண்டும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் நேட்டோ அமைப்பில் சேர உக்ரைன் பெரும் முயற்சி எடுத்து வந்தது இதனை விரும்பாத ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் உக்ரைன் மீது போர் தொடுத்தது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தொடக்கம் முதலே இருந்து வருகின்றன ரஷ்யா மீது பொருளாதார தடை உக்ரைனுக்கு ஆயுதம் விநியோகம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் குறித்த நாடுகள் ஈடுபடுகின்றன இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் குறித்த நாடுகள் மீது பொருளாதார தடை விதித்து வருகின்றது பதினைந்து மாதங்களை கடந்தும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உலக பொருளாதாரத்தில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வியட்நாமுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பாதுகாப்பு சபை துணைத் தலைவர் ரிமிட்ரி மெட்வடோப் உக்ரைன் போர் நிலவரம் குறித்து உடவியாளருக்கு கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் உக்ரைன் போர் மிக நீண்ட காலத்துக்கு அதாவது பல தசாப்தங்கள் நீடிக்கலாம் என்றும் ஒருவேளை போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் மீண்டும் போர் தொடரலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வரும் நாடுகளுக்கு மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய படைகளுக்கு எதிராக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்த்தாக்குதல் நடத்த உக்ரைன் தயாராக உள்ளது என உக்ரைன் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்ய மோதலின் தீவிரம் தொடர்பில் உலக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எனினும் அதற்கான சரியான திகதியை குறிப்பிடவில்லை என குறித்த நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் ஆக்கிரமிப்பு பணிகளிடமிருந்து உக்ரைன் பிரதேசத்தை மீட்பதற்கான தாக்குதல் நாளை நாளை மறுநாள் அல்லது ஒரு வாரத்தில் தொடங்கும் என தெரிவித்துள்ளார் இதனிடையில் கீப் மற்றும் டீப்ரோ நகரம் மற்றும் உக்ரைனின் கிழக்கு பகுதிகள் மீது ஒரே இரவில் நடத்திய தாக்குதலில் பத்து ஏவுகணைகளை மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இரவு நேர சோதனையின் போது மொத்தம் பதினேழு ஏவுகணைகள் மற்றும் முப்பத்தி ஒரு ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலக்ஸி இந்த தாக்குதலை மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்றும் வர்ணித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இதுபோன்ற செய்திகளும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி